ஹாலிவுட் வரைக்கும் அவர் வந்து பீக்காயிருக்காரு அப்படின்னா இட்ஸ் பியூர் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த மூவி வந்து ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கம்பல்சரி ஹிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கமர்ஷியலாக ஹிட் ஆகல, அதனால் வந்து இந்த படம் வந்து எப்படி ஹிட் ஆகுமா என்னன்னு ரொம்ப பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. தனுஷ் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்காதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன் அஸ் வெல். நாளைக்கு திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆக போகுது, எந்த எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப நாள் கழிச்சா தான் தனுஷ் மூவி பார்க்கணுன்றதுக்காக எக்ஸைட்டாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இதை பற்றி பேசியிருந்தோம், ஓகே இந்த மூவி போகலாம் அப்படின்றதெல்லாம். ப்ளஸ் அந்த மேகம் கருக்காதே அந்த சாங் வந்தப்பிலேருந்தே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எப்படி இருக்கும் என்ன பார்க்கணுன்றது ஐடியா. ஸ்டோரி ஆக்சுவலி நான் ரொம்ப ஓகே, எதுவும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப நான் ஃபாலோ பண்ணல. சரி ஓகே டேரெக்டாக போய் பார்த்து போகணுன்ற மாதிரி தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் ஃபேன் தான். இதுட்டு நான் கடைசியாக பார்த்து தனுஷ் படம் எக்ஸ்ட்ராலி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு ஒரு படம் வச்சிருந்தாரு. ஆக்சுவலி அது இன்டர்நேஷனல் படம், அது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சைடு சவுத் இண்டியன் ஆக்டர் வந்து தனுஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அந்த படம்க்கு அப்புறம் இப்போ ஐம் டு வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் நான் தனுஷ் ஃபேன் தான். ஸோ நான் எல்லா மூவியும் அவரோடது பார்ப்பேன். பட் எனக்கு அந்த லைக் இப்போ ரீசெண்டாக சாங் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படா போவோம் மூவிக்கு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேற்றே வந்து ரிலீஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. நேற்று போயிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுறன்ற பேரில் நிறைய தேவையில்ல சில்மிஷம் எல்லாம் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நாளைக்கு தான் ரிலீஸ்னு சொன்னாங்க, ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டேன். கண்டிப்பாக நான் போவேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தனுஷோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா துள்ளுவ தொழிலமையிலேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலியோட ஒரு பார்க்குற எல்லா சப்ஜெக்ட் ஓரியன்ட் மூவிஸாக தான் இருக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வந்து வெர்சட்டைல் ஆக்டர் தான் அவர். ஹாலிவுட் வரைக்கும் அவர் வந்து பீக்காக இருக்கார் அப்படின்னா இட்ஸ் பியூர் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த மூவி வந்து ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கம்பல்சரி ஹிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு லாங் பேக் ஒரு பெரிய மூவிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து தனுஷ் மூவிஸ்லாம் ரொம்ப பார்ப்பேன். ரீசெண்டாக பார்த்தது விஐபி மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் அவ்வளோ தியேட்டருக்கு போனதில்லை. அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு படம் வருது, ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சாங்ஸ் நல்லா இருக்கு, அது தியேட்டரில் கேட்கணும்னு தியேட்டரில் பார்த்தா தான் ஃபீல் கிடைக்கும் எனக்கு. சிறன் பேஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குமோ அதோட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எப்படி சொல்றது வெறித்தனமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எக்ஸைட்டடாக இருக்கு. இது முன்னாடியே வந்து தனுஷோட அவ்வளோவா கமர்ஷியல் வந்தால் ஹிட் ஆகல, கமர்ஷியலாக ஹிட் ஆகல, அதனால வந்து இந்த படம் வந்து எப்படி ஹிட் ஆகுமா என்னன்னு ரொம்ப பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நீங்கள் திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆகும் போது எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மரண வெயிட்டிங், என் தலைவர் படத்துக்காக செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன். தலைவர்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, ஒரு அவருக்காகவே நான் அப்படி இருக்கேன். மரண வெயிட்டிங் செம்மையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆ அது பார்த்தேன். சரி ஓகே, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் இதுவாக தான் இருக்குது. இப்படி ப்ளே பண்ணியிருப்பார் என்னவாக இருக்கும் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யூஸ்வலாக ஒரு ஓகே ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி பேஸில் போகும்போது பயங்கரமாகிட்டாது. பட் கமர்ஷியல் இது கொஞ்சம் இதுவாக தான் போகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இது கொஞ்சம் ஹிட் ஆகி கம்பேக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தனுஷ் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்காதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன் அஸ் வெல். பேசிக்கலி இப்போ இருக்கிற எல்லா படமே வந்து வைடர் ஆடியன்ஸ்கின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தனுஷ் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் வைட் ஆடியன்ஸ். ஸோ ஃபேமிலின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மோர் ஃபோக்கஸ்டாக ப்ளஸ் ஃபேமிலின்றது கொஞ்சம் செகண்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும்னு தோணுது. பட் டிபெண்ட்ஸ், ஏன்னா தனுஷோட இது ட்ரெய்லரும் படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எப்பவுமே, ஓகேங்களா? ஸோ ட்ரெய்லர் ஒன்று காமிக்கிறாங்க, படத்தில் ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ படம் பார்த்தா தான் வந்து எனக்கு தெரியும். பட் டெஃபினெட்லி எக்ஸைட்டட். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து லவ் இருக்கும், காமெடி இருக்கும், அவரோட மூவியில் எல்லாமே இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே இருக்கும். ஃபன் மோஸ்ட்டாக ஃபன் இருக்கும், அப்புறம் லவ் அதிகமாக இருக்கும். தனுஷ் அப்படி கிடையாது, தனுஷ் என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் எதனால் பிடிக்கணும், த்ரீ மூவிலலாம் பிடிச்சிது. ஸோ லவ்னா அந்த கேரக்டரோடு அப்படியே அவர் வந்து உள்ளே போயிடுவார், அந்த கேரக்டராகவே மாறிடுவார், அதனால எனக்கு மோஸ்ட் ஆஃப் பிடிக்கும். பவானி அவங்க இருக்காங்க, நித்யாமனன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இவங்களோட இண்டிவிஜுவல் ஆக்டிங் எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு கொலாபாக இப்போது ஒரு காம்பேக்டாக ஒரு பவர் பேக் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது அதுவே ஒரு பெரிய வெயிட்டிங் தான். மூணு ஹீரோயின் நடிக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு? மூணு பார்த்தா தான் இது கொண்டு தெரியும். ஆனால் எல்லாருமே நல்லா இருக்கா மாதிரி தான் சொல்கிறாங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்தா பெட்டராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் டேட்டலி பெட்டாலி பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலி அடிந்து தான் முக்கியம் பிடிக்காது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தனியாக இருக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுலாம் காமிக்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எந்த மாதிரினா த்ரீ ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் காட்டுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும்னு தெரியாது, லவ்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. லவ்னு நினைக்கிறீங்களா? மூணு பேர் கூட லவ்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி?
மூணு பேர் கூட லவ்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மூணு பேர் கூடயுமே அந்த பறக்க பறக்க நான்றாங்க. ஸோ அதனால நினைக்கிறேன். இது முன்னாடியே வந்த ஸ்டோரியோட கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும்னு தோணுது, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்னு தோணுது. டச்சிங்காக இருக்குன்னா ராயல் என்ஃபீல்டில் வராது ஆனால் அவர் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும், கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து அந்த வேலையில் வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடியாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கோ இல்லையோ நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தலைவர்ல மரண வெல்கம் கொடுப்போம். திருப்பி இறங்கி இருக்காருல, மாசம் வருவாரு. செம்மையா இருக்கும், என்ஜாய் பண்றோம். ஃபேமிலியோட போய் பார்க்க போறோம். நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கோம், போயிடுவோம். நித்யம் அவங்க ஃப்ரெண்டு ரோல் அந்த மாதிரி பிளே பண்றாங்கன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ ஓகே, யாரோட எப்படி இருக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்றது பார்க்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காகன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்காக ரீசன் இது கண்டிப்பாக. ஏன்னா சி அதான் சொல்லலாம், எவ்ரி தனுஷ் மூவிஸ்க்கு சூஸ் பண்ண சில இதில் ரொம்ப ஜென்ரலாக சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் ரொம்ப பிளெயினாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் லெவல் தூக்கின் போட்ட மாதிரி அவர் ஆக்டிங் இல்லைனா வந்து வேற என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். ஸோ இதில் வந்து டெலிவரி பாய் இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். மூணு ஹீரோயின், மூணு ஹீரோயினா புதுசாக இல்லைங்களே? ஏன்னா ஆன்டிசிபேட்டட் தான், ஐ மீன் தப்பா எடுத்துக்க வேணா தனுஷ், பட் இது ஸோ எக்ஸைட்டட் கண்டிப்பாக. அவரோட மூவியில் எதுலையுமே குறைன்றதுலாம் கிடையாது, மூவினாலே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், கண்டிப்பாக போவேன்.